ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு சாய் மேக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆங்கிள்ஸ்னால் என்ன டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி ஆங்கிள்ஸோட ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன் இப்போ டூ ரேஸ் ஒரு காமன் என் பாயிண்ட்ல மீட் பண்ணும் போது தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் ஓகே ரெண்டு ரேஸ் இருக்கு அந்த ரெண்டு ரேஸும் ஒரு காமன் என் பாயிண்டில் மீட் பண்ணும் போது தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து ஆங்கிள் அண்ட் இந்த காமன் என் பாயிண்ட்டை தான் வேர்டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகே அண்ட் இந்த ரெண்டு ரேஸையும் ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே ஆங்கிள்ஸ் எல்லாமே ஜென்ரலாகவே தான் மெஷர் பண்ணுவோம் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி ஜென்ரலாகவே ஆங்கிள்ஸ் எல்லாமே டிகிரியில தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் இங்க இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ப்ரொடெக்டர் ஆனால் இந்த மிட் பாயிண்ட் தான் வந்து சென்ட்ரல் பாயிண்ட்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இங்கே ஹைலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வேல்யூஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆங்கிள்ஸ் ட்ரா பண்ணுவோம் இதுக்கு மேலே இருக்கிற வேல்யூஸை நம்ம பார்க்கக்கூடாது இங்கே ஹைலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வேல்யூஸ் எல்லாமே தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆங்கிள்ஸ் ட்ரா பண்ணுவோம் ஸோ இப்போ ஜென்ரலாகவே ஆங்கிள்ஸ் ட்ரா பண்ணும் போது இந்த ப்ரொடெக்டரோட சென்ட்ரல் பாயிண்ட்டும் அண்ட் இந்த ரெண்டு ரேஸோட காமன் என் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா வேர்டெக்ஸ் அந்த வேர்டெக்ஸும் இந்த சென்ட்ரல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகிற மாதிரி வைக்கணும் ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஆங்கிளோட வேல்யூ என்ன வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணி ஆங்கிள் ட்ரா பண்ணுவோம் இதுதான் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர் ஆங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரல் பாயிண்ட்டும் ஆங்கிளோடைய ஆங்கிளோட வேர்டாக்ஸும் கோயின் செட் ஆகிற மாதிரி ப்ரொட்டெக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆங்கிளோட வேல்யூஸ் என்ன வேணுமோ டென் டிகிரி ஆர் ஃபிஃப்டி டிகிரி இல்லை ஒன் ஃபார்ட்டி டிகிரி இல்லை என்ன வேணுமோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் ட்ரா பண்ணலாம் இந்த பிக்சர் பாருங்கள் இதில் வந்து நான் டென் டிகிரியில் ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் அண்ட் இதில் ஃபிஃப்டி டிகிரி ஆங்கிளோட வேல்யூ ஃபிஃப்டி டிகிரியில் ட்ரா பண்ணியிருக்கேன் அண்ட் இதில் ஒன் ஃபார்ட்டி டிகிரி ஸோ இதை மாதிரி ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிளோட வேல்யூவேன்னா எடுக்கும் அண்ட் அதோட பொசிஷனை பொறுத்து ஆங்கிளோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா அதோடய பொசிஷனை பொறுத்து ஆங்கிளோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அண்ட் அதை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் டைப் இதில் பாருங்கள் ஆங்கிளோட வேல்யூ என்ன இருக்குது தேர்ட்டி டிகிரி அண்ட் இதில் செவன்ட்டி டிகிரி ஸோ இந்த மாதிரி ஆங்கிளோட வேல்யூஸ் வந்து ஜீரோலேருந்து நைன்டி டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிளை நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே எப்போது ஆங்கிளோட வேல்யூ நைன்டி டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம் அண்ட் இப்போது ஆர்ஸ் ஆஃப் ஆங்கிளை நான் நைன்டி டிகிரிக்கு ஈக்குவலாக ரொட்டேட் பண்ணுறேன் நைன்டி டிகிரிக்கு ஈக்குவலாக நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன் ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிளை ஸோ ஆங்கிளோட வேல்யூ வந்து நைன்டி டிகிரி இருக்குமா நைன்டி டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிளை நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம் எப்போது ஏட வேல்யூ ஈக்குவல் டு நைன்டி டிகிரியாக இருந்துச்சுன்னா ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டைப்பு இதில் பாருங்க ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் வந்து நான் நைன்டி டிகிரிக்கு மேலே ரொட்டேட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒன் ஃபார்ட்டி டிகிரி இருக்குது ஆங்கிளோட வேல்யூ ஸோ இந்த மாதிரி ஆங்கிளோட வேல்யூஸ் வந்து நைன்ட்டி டிகிரிலேருந்து ஒன் எயிட்டி டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஆங்கிளோட வேல்யூ வந்து நயன்ட்டி டிகிரியிலேருந்து ஒன் எயிட்டி டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆப் டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைப் வந்து ஆம்ஸ் ஆஃப் ஆங்கிள் வந்து நான் ஒன் எயிட்டி டிகிரியில் ரொட்டேட் பண்ணியிருக்கேன் அதாவது ஆங்கிளோட வேல்யூ ஈக்குவல் டூ ஒன் எயிட்டி டிகிரியாக இருக்குது அப்போது ஆங்கிள் நம்மளுக்கு எப்படி இருக்குது ஆங்கிள் என்ன ஷேப்ல இருக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போல இருக்கா ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம் எப்போ ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஆங்கிளோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரியா இருந்துச்சுன்னா ஆங்கிள் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே பாருங்க ஏ ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரியா இருந்துச்சுன்னா ஆங்கிள் வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம் இப்போ ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் வந்து நான் ஒன் எயிட்டி டிகிரிக்கு மேல ரொட்டேட் பண்ணிருக்கேன் அதாவது ஆங்கிளோட வேல்யூ வந்து ஒன் எயிட்டி டிகிரிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஒன் எயிட்டி டிகிரியிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இப்போது நான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு ஈக்குவலாக வச்சுருக்கேன் ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஸோ இப்போது உங்களுக்கு ஏதாவது ஆங்கிள் அங்கே ஃபார்ம் ஆயிருக்கா ரெண்டு ரேஸ் இருக்கா ரெண்டு ரேஸ்க்கு இடையில என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு என்ன வேல்யூ ஆங்கிளோட வேல்யூ உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா இல்லை அப்போ ஆங்கிள் அப்போது ஆங்கிளே அங்கே ஃபார்ம் ஆகலை ஸோ அப்போ ஆங்கிளோட வேல்யூ என்ன இருக்கும் ஜீரோ டிகிரி ஸோ ஆங்கிள் வந்து ஏ ஈக்குவல் டு ஜீரோ டிகிரியாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிளோட நேம் வந்து ஜீரோ ஆங்கிள்னு சொல்லுவோம் ஆர் ஏ இவல் டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லலாம் ஜீரோ ஆர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ ஏ ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிளில் நம்ம கம்ப்ளீட் ஆங்கிள்ன்னு சொல்லலாம் ஏன் கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்கிறோம் ஏன்னா ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எடுத்துருக்கு ஜீரோ டிகிரிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்கிள் பாத் மாதிரி ஒரு கம்ப்ளீட் மெஷர் இருக்குது ஸோ அதனால் இதை கம்ப்ளீட் ஆங்கிள்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஜீரோ ஆங்கிள் இஸ் ஆல்சோ நோன் ஹாஸ் அ கம்ப்ளீட் ஆங்கிள் ஓகே பாருங்க ஏ இவல் ஆர் ஆரீ சிக்ஸ்டி டிகிரியா இருந்துச்சுன்னா நம்ம ஆங்கிள்னு சொல்லுவோம் ஜீரோ கம்ப்ளீட் ஆங்கிள் கூட சொல்லலாம் ஓகே ஏன்னா அந்த ஆங்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் மெஷர் இருக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஜீரோ த்ரீ டிகிரி வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் மெஷர் இருக்கிறதுனால ஜீரோ ஆங்கில நம்ம கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இப்போ தனித்தனியாக நம்ம ஆங்கிள்ஸ்லாம் என்னென்னு நம்ம ப்ரீஃபாக பார்த்துட்டோம் இப்போ நம்ம ரீஜியன் வைஸ் பார்க்கலாம் அதாவது எந்த ஆங்கிள் எந்த ரீஜியனில் இருந்துச்சுன்னா என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போது ஆங்கிளோட வேல்யூ வந்து ஜீரோ டிகிரி இல்லை த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஜீரோ ஆங்கிள் இல்லை கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள்னும் ஆங்கிளோட வேல்யூ ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஸ்டேட் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே இப்போ பாருங்க ஆங்கிளோட வேல்யூ வந்து இந்த ஜீரோ டிகிரிலேருந்து நைன்டி டிகிரிக்குள்ளே இந்த ஹைலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் அந்த ரீஜனில் இருந்ததுன்னா அந்த ஆங்கிள் எல்லாமே நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே அண்ட் தென் ஆங்கிளோட வேல்யூஸ் வந்து இந்த நைன்டி டிகிரிலேருந்து ஒன் எயிட்டி டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் நை ஒன் எயிட்டி டிகிரிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதாவது இந்த ரீஜியனில் இருக்கிற எல்லா ஆங்கிளையுமே நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இது வந்து ரீஜியன் வைஸ் நீங்கள் எப்படி எந்த ஆங்கிள் எந்த ரீஜனில் இருந்ததுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டைப் ஆஃப் ஆங்கிளில் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ தேங்க் யூ ஆல் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் மேக்ஸ் வீடியோஸ்